ஹலோ கைஸ், புதுசாக க்ரேட் வந்திருக்கு, டெங்கு வாரியர் க்ரேட். அதில் M6 கன் ஸ்கின் செம்மையாக இருக்குது, அப்புறம் பைக் கன் ஸ்கின் சூப்பராக இருக்குது, ட்ராகன் மாதிரி இருக்குது. ஸோ வாங்க பார்க்கலாம் க்ரேட் ஓப்பனிங். இந்த க்ரேட் ஓப்பனிங் வந்து ஒரு 160 க்ரேட் ஓப்பனிங். அதில் முக்கியமான விஷயங்கள் என்னென்ன கிடச்சிக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இது ஒரு ஒர்த்தான க்ரேட் தான் ஓப்பன் பண்ணுறதுக்கு. அதிகமாக இப்போ 100 க்ரேட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணல ப்ரோ. இதுக்கு முன்னாடி M416 கன் ஸ்கின்லாம் வந்ததில்ல, அதெல்லாம் 100 ஓப்பன் பண்ணுவோம். ஐயா, அவர் பயங்கரமானவராச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு அது இல்லை. ஆனால் இது ஒர்த்தான்னு கேட்டால் ஒர்த்து தாங்க. லாங் டேர்மில் ஒரு கலெக்ஷன்ஸில் வச்சுக்கிறதுக்கு சூப்பரான ஸ்கின்ஸ்லாம் இதில் இருக்குது என்ன பொறுத்த வரைக்கும். அதுவும் அந்த எப்போவுமே வழக்கமாக ஒரு க்ரேட்டில் வந்து ஏதோ ஒரு ஸ்கின்னா பார்க்குறக்கு அப்படியே கண்ணை உறுத்திட்டே இருக்கும். இல்லை ஒரு எமோட்டு, ஒரு பேக் ஸ்கின்னு, இல்லை வந்து ஒரு ஏதோ ஒரு கன் ஸ்கின்னு, இல்லைனா அதோடைய ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்குது, M6 கன் ஸ்கின்னு, அது அப்படியே கீழே அந்த கழுவோட கால் வந்து ஏதோ ஒரு உலக உரண்டையை பிடிச்சிட்ருக்க மாதிரி இருக்குது, அது செமையாக இருக்குது. அப்புறம் கீழே பார்த்தா என்னடா இதை விட ஒரு ஸ்பெஷலைட் ஒன்று இருக்குதுன்னு பார்த்தா அந்த ட்ராகன் மாதிரி, முன்னாடி ட்ராகன் வாய் ஆஹா அப்படின்னு இருக்கிற மாதிரி அந்த பைக் ஸ்கின் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன வேல்யூ கைஸ். இட் ரியலி ஆட்ஸ் வேல்யூ டு த அக்கௌண்ட் இஃப் யூ ஹேவ் இட் இன் அவர் அக்கௌண்ட் கைஸ். ரியலி கைஸ், இது வந்து முழுக்க முழுக்க ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. முக்கியமாக நீங்கள் ஸ்கூல் படிக்கிற பேபி பாய்ஸ் பேபி கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கேமில் வந்து எதுவும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா கேமர்ஸு, அப்புறம் வந்து ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டான பர்சன்ஸ் இருக்கவங்களாம் அவங்களாம் வந்து பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிலருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று. என்னை பொறுத்த வரைக்கும் இதில் எப்படின்னா விர்ச்சுவலாக ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுக்கிற மாதிரி தான். நம்ம இதை வந்து பின்னாடி வந்து பை சைட்லாம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு லாஜிக் இருக்குது. இப்போது பிஜிஎம்ஐயில் பார்த்திங்கன்னா லேக்ஸ் அண்ட் லேக்ஸில் வந்து அக்கௌண்ட்ஸ் பையிங் செல்லிங் நடந்துட்டுருக்கு. அது இன்னுமே நடந்துட்டுருக்கு. அது பேனான பீரியடு இருந்தாலும் இன்னும் லட்சம்லாம் கொடுத்து அக்கௌண்ட் வாங்குறவங்க இருக்காங்க. இன்னும் அன்பேன் ஆகுது அப்படின்லாம் ஒரு இது கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் சொல்லவா வேணும் அந்த மாதிரி பிஜிஎம்ஐயெல்லாம். சரி, என்ன கிடைச்சிது என்ன கிடைக்கிறீங்களா நான் பார்க்கவே இல்லை. சரி, இனிமேலாச்சும் பார்க்கலாம். டெங்கு ட்ராகன் MG3 கன் ஸ்கின் கிடச்சிருக்குது. ஓகே, அது M6 பக்கத்தில் இருந்தது. அடுத்த 10 கிரேட் ஓப்பன். இது ஒரு நல்ல க்ரியேட் ஓப்பனிங் கைஸ். நிறைய ரெட்டு கிடைக்குது, இதுவும் ரெட்டு தான். சிலி ஹிப்ஸ் டான்ஸ், ஓகே, அமௌண்ட் நல்ல அமௌண்ட் கைஸ். அது ஒரு நைஸ் நைஸ், நிறைய ஐட்டம் கிடைக்குது. ஆக்சுவலாக அடுத்த 10 இதுவும் ரெட்டு. அடடடா, என்ன கைஸ் ரெட்டா கொடுத்து தள்ளுறாங்க. இப்போ நான் பார்த்ததுலேயே தொடர்ந்து 3 ரெட்டு. ஓடு டெங்கு ட்ராகன் M6 கன் ஸ்கின் கைஸ், லக்கு கைஸ். இதெல்லாம் வேறு லெவல் லக்கு கைஸ் இந்த க்ரியேட் ஓப்பனிங். அடுத்து மறுபடியும் ஒரு ரெட்டு, ஆஹா. Level 3 ஹெல்மெட்டு, சூப்பர் அருமையான லக்கு கைஸ் இந்த க்ரியேட் ஓப்பனிங் கைஸ். 75 க்ரியேட்டு முடிச்சிருக்கு. இந்த 75 க்ரியேட்லேயே வந்து ஒரு அந்த கன் ஸ்கின் எடுத்தாச்சு அப்படிங்கிறது வந்து செம தாறுமாறான லக்கு தான். 100 க்ரியேட்ஸ்குள்ளேயே வந்து ஒரு ஐட்டம் ஒன்று கிடச்சிருச்சு. அதில் மெயினான ஐட்டம் ஒன்றுங்கிறது வந்து ஓபி லக் கைஸ். இதில் எதுவும் கிடைக்கல. ஆக்சுவலாக ப்ளூ மாறல, நிறையா மாறணும். லக் அதிகமாக இருந்துச்சுன்னா மாறும் கைஸ், மாறல அந்த கிரேட். ஓகே, அடுத்த கிரேட் ஓப்பன் பண்ணலாம். பிங்க் கலரா, சரி, அதான் நல்ல லைட்டை கொடுப்பாங்களான்னு பார்க்கலாம். எனக்கு இந்த ப்ளூ வந்தால் கூட ஓகே தான், டக்குன்னு ரெட்டாக மாறிக்கிடும். இந்த பிங்க் வந்தால் தான் கைஸ் கிடப்பு. அது நல்ல ஐட்டமாக இருக்காது, மொக்க ஐட்டமாக இருக்காது, ரெண்டுக்கு நடுவில் ஒன்று கொடுப்பானுங்க பாருங்கள். அந்த AKM ஸ்கின் மாதிரி என்னது பளிச்சுன்னு நின்றுது. ஓ, பேராசூட்டு, டெங்கு ஃபால் பேராசூட், ஓகே நைஸு. எக்ஸ்பெக்ட் பண்ணல நான் அதையே. அடுத்து ப்ளூ தான் கைஸ், ப்ளூ கொடுத்து தள்ளுறானுங்களே. ஸ்கிப்பாக போடு. அடுத்து தட்டு 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 ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் சார், ப்ளூ புஷ் பிங்க்கு. இதுக்கு ப்ளூவே வந்திருக்கலாம். பா, இந்த மாஸ்க் வந்து இந்த பில்டப் தேவையா எனக்கு புரியல. எனக்கு சீரியஸாக எனக்கு புரியல இந்த மாஸ்க்குக்கு இந்த பில்டப் தேவையான்னு. சரி, ஓகே. ஸோ டோட்டலாக 110 கிரேட் ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்த 10வது கிரேட்டில் என்ன கிடைக்குன்னு பார்க்கலாம். இன்னும் நமக்கு அந்த மேலே போடுற இந்த ஹெட் கியர் இருக்குல்ல, அது ஆக்சுவலாக நல்லாயிருக்கு. அது அந்த ட்ரெஸ் கூட பார்த்தா போடுறதுக்கு நல்லாயிருக்கு. அப்புறம் அந்த ட்ரெஸ் கிடைக்கணும். அப்புறம் கீழே வந்து இந்த கார் ஸ்கின், 3 ஐட்டம் இருக்குது, கிடைக்குமான்னு பார்க்கலாம்.
M24 கன்ஸ் இந்த பன்னி காம்னு சொல்லிட்டு இதை நம்ம ஒர்த்தா இல்லை. அடுத்து 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 உருட்டேய் உருட்டு உருட்டேய் ரெட்டா பிங்க்கா ரெண்டுக்கு நடுவில் ஒரு கலர் மாதிரி இருக்குது. இல்லை பிங்க் தான் தம்பி, அதெல்லாம் கிடையாதுப்பா, பிங்க் தான். டீமன் ஹண்டர் அவுட்ஃபிட் இது ஆக்சுவலாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, கம்ப்ளீட் செட்டாக இருக்குது ஒரே இதாக. ஓகே நைஸ். அது எப்படி இருக்குது தெரியுமா, ஏதாவது எக்ஸூட்டு ரெடி பண்ணுறதுக்காக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து ஒரு அவுட் ஏதோ ஒரு அவுட்லேயர் ஏதாவது சும்மா டிராஃப்டாக பண்ணி வச்சுருப்பாங்களே, அதை கொடுத்து அதை அப்படியே எடுத்து இங்கே கொடுத்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் லெதர் திங்ஸ்லாம் கொடுத்து ஆக்சுவலாக நல்லா இருக்குது அந்த டீமன்ட்டர். ஓகே ரெட்டு கைஸ், என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் என்று தெரியவில்லை, பார்க்கலாம். ரெண்டு கண்ணாடி ஒரு மாஸ்க்கு, அது என்ன கன் ஸ்கின் அது தெரியலையே, பார்க்குறதுக்கு எம்கே மியூட்டன் மாதிரி இருக்குது தெரில. லெவல் 2 ஹெல்மெட் கொடுத்துருக்காங்க கைஸ். ஆஹா, அடுத்ததும் ரெட்டு, அருமையும் அருமை, அருமைக்கெல்லாம் அருமை கேஸ். பாருங்க கேஸ், ரெட் அப்படியே வாரி கொடுக்குறாங்க. என்ன பண்ணுறேன், சீரியஸாக சொல்கிறேன், இது ஒரு அருமையான கிரேட் ஓப்பனிங். அங்கே பாருங்கள் ப்ரோ, கொடுத்துட்டாங்க ப்ரோ டெங்கு வாரியர் ட்ரெஸ்ஸை, போடு போடு. இதுக்கு அடுத்து வர்றதுல வந்து வாய்ஸ் ஓவர் தேவையில்லை, ஏன்னா டெவில் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் இந்தியா பண்ணிட்டு இருக்கும் பாருங்கள். ஓகே, எனக்கு வீடியோ இது கண்டென்ட் நாளைக்கு காலையில் வரும். பைக் ப்ரோ, அந்த பைக் வாங்கி கொடு ப்ரோ. எடுத்துக்கோ, அப்படியே கைவிட்டு எடுத்துக்கோ. ஓ, பைக்கை வாங்கி கொடுக்குறியா இல்லையா இப்போ? எல்லாம் என்ன ஒரு ஏ ஸ்குவாட் பார்ட்னர், நீ டீம்மேட்ஸுக்கு ஒரு பைக் வாங்கி கொடு. வீடியோக்கு மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரீஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த கிரேட் ஓப்பனிங்கில் என்னென்ன கிடச்சிருக்குன்னா, ட்ரெஸ் கிடச்சிருக்கு, M6 கன்ஸ்கின் கிடச்சிருக்குது, அப்புறம் அவ்வளோதான். ரெண்டு மெயினான ஐட்டம் வந்து இதில் வந்து மொத்தமாக மூணு, ஒன்று வந்து ட்ரெஸ்ஸு, போடு மறுபடியும் M6 ஸ்கின் ப்ரோ. ரெண்டாவது டைம் அது அங்கே பாருங்க, வெரி நைட் சேசர் அவுட்ஃபிட்டு ப்ரோ. சீரியஸாக இது வந்து வேறு லெவல் கிரியேட் ஓப்பனிங் ப்ரோ. என்ன அந்த அந்த பைக்கை மட்டும் தான் கொடுக்கலாம், ஆனால் அதை நம்ம குறை சொல்லவே முடியாது கைஸ். நம்ம அதையெல்லாம் குறை சொல்லணும்னா அப்புறம் டே எத்தனை கொடுத்துருக்கேனேடா அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தை நியூஸ்டேட் நம்மளை பார்த்து திருப்பி கேட்டுருச்சுன்னா என்ன கைஸ் பண்ணுறேன். ஸோ இது ஒர்த்தான கிரியேட் ஓப்பனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா 100%. அது ரெண்டு தடவை M6 ஸ்கின்னு ப்ரோ ப்ரோ, இதெல்லாம் வேறு மாதிரி ப்ரோ. அந்த ஸ்கின்னெல்லாம் கிடைக்க சில பேருக்கு வந்து 300 ஓப்பன் முன்னால் தான் கிடைக்கும், ஆனால் இங்கே பாருங்கள் ரெண்டு டைம் கிடச்சிருக்கு நமக்கு. ஒரு 150 ரீச் பண்ணுறதுக்குள்ளேயே ரெண்டு டைமு அந்த கன் ஸ்கின்னு, அப்புறம் வந்து அந்த அவுட்ஃபிட்டு பார்த்தா மொத்தமாக மூணு முக்கியமான விஷயம் வந்து மூணு டைம் கிடச்சிருக்குது. ஷீல்டா இப்போது வெரி ஷீல்டு கிடச்சிருக்குது. இப்போ தாறு மாதிரி போங்க, இன்னும் சொல்கிற மாதிரி இல்லை இந்த கிரேட் ஓப்பனிங்க. கைஸ் வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல கிரேட் ஓப்பனிங் கைஸ், ஆல்மோஸ்ட் ஒரு 185 கிரேட்டுன்னு நினைக்கிறேன். நீங்கள் லைவ் பார்த்துருக்கீங்களா மறக்காமல், சாரி லைவ்ன்றனா சாரி கைஸ், வீடியோ பார்த்துட்டு எல்லோரும் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரீஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் கைண்ட் ஆஃப் வீடியோஸ். நான் இதே மாதிரி நிறையா புது கண்டென்ட் வீடியோஸ் வந்து போட ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், கண்டிப்பாக போடுவேன். சைனிங் ஆஃப் தமிழ் செல்வன் கைஸ், பை பை கைஸ். மறக்காமல் எல்லோரும் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க, மறந்துடாதீங்க.